இலங்கை படையினர் கண்ணீர் புகை மற்றும் நேர்த்தாரை பிரயோகங்களை சட்டவிரோதமாக பயன்படுத்துவதாக சர்வதேச மன்னிப்பு சபை குற்றம் சுமத்தியுள்ளது. இலங்கை சட்ட அமுலாக்க அதிகாரிகள் எந்த எதிர்ப்பையும் தடுக்க செயற்படுவதாகவும் அச்சபை முன்னெடுத்த ஆய்வில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2022 மார்ச் மாதம் முதல் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் வரையிலான காலப்பகுதிக்கு இடையில் இலங்கையில் முன்னெடுக்கப்பட்ட 30 போராட்டங்கள் இந்த ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இப்போராட்டங்களுடன் தொடர்புடைய 95 காணொலிகள் தொடர்பில் இதன்போது திறந்த விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது. சர்வதேச நியமங்களுக்கு இணங்காத பொதுக்கூட்டங்களில் இலங்கை அதிகாரிகளின் இவ்வாறான செயற்பாடுகள் மற்றும் அணுகுமுறை இலங்கையில் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை கட்டுப்படுத்துவதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை தெரிவித்துள்ளது. அத்துடன் எதிர்ப்பை ஒடுக்குவது நிறுத்தப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையில் அமைதியான முறையில் ஒன்று கூடுவதற்கான உரிமையை நிலைநாட்ட வேண்டும் எனவும் சர்வதேச தரங்களுக்கு ஏற்ற வகையிலான பொதுக்கூட்டங்களை இலங்கை அதிகாரிகள் அங்கீகரிக்க வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. அத்துடன் இதனை இலங்கை அரசாங்கம் உறுதி செய்ய வேண்டும் எனவும் சர்வதேச மன்னிப்பு சபை அறிவித்துள்ளது.